மனம் திரும்பிய பின் இந்த உண்மைகள் உங்கள் மனதில் நன்கு பதிய வேண்டும். தியானம் 30. மனிதனது கீழான சுபாவம். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், உனது உணர்ச்சிகளை அடக்க நீ பயின்றால் ஒழிய உன் மீது அதிகாரம் படைத்தவர்களுக்கு கீழ்ப்படிவது உனக்கு என்றும் கடினமாயிருக்கும். உனது உணர்ச்சிகள் தங்களுக்கு பிரியமில்லாதவை, சரியாயிருந்தாலும் தவறாயிருந்தாலும் அவைகளை விட்டு விலகுகின்றன. புத்தியுள்ள விசால நோக்கால் உணர்ச்சிகளை ஓரளவு அமைதிப்படுத்தலாம். நியாயத்துக்கு கட்டுப்பட மறுக்கும் உன் உணர்ச்சிகளும் குருட்டாட்டத்தனமான ஆசைகளும் உனது ஆபத்தான சத்துருகளாகும், உபத்திரவம் உண்டாக்கும் எதிரிகளாகும். ஜபத்தாலும் தியானத்தாலும் வாழ்வின் மீது விசால நோக்கு நீ பெறுவாய். உனது உணர்ச்சிகளின் புத்தியற்ற தனத்தையும் தாழ்ந்த சுபாவத்தையும் காண்பாய். நான் உனக்கென்ன நியமித்திருக்கும் மகிமை பொருந்திய கதியை உனக்கு காட்டுவேன். உனது பூ உலக வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை நீ கண்டுபிடிப்பாயானால் அந்த நோக்கத்துக்கு மாறானதையெல்லாம் நீ நிந்திப்பாய். இந்த பரலோக அறிவும் நித்திய கதியும் உனது வாழ்வில் ஐக்கியத்தையும் ஒழுங்கு கிரமத்தையும் கொண்டு வரும். அப்படியானால் உனது கீழான சுபாவத்தை எனது சித்தத்தின் பிரகாரம் கட்டுப்படுத்துவது உனக்கு எளிதாயிருக்கும். உன்னுள் இருக்கும் புத்தியற்ற நாட்டங்களுக்கு விரோதமாக நீ பிடிவாதத்துடன் போர் புரிய வேண்டும். உன்னையே பலவந்தப்படுத்த வேண்டும். உனது விருப்பு வெறுப்புகளை சட்டை பண்ணாமல் புத்தி சொல்கிறபடி நடக்க வேண்டும். உனக்கு வழிகாட்ட எனது போதனைகள் இருக்கின்றன. உன்னை திடப்படுத்த எனது தேவ திரவிய அனுமானங்கள் இருக்கின்றன. எனவே மோட்சத்தை அடைய நீ செய்யும் இந்த அனுதீன போரில் நீ தோல்வி அடைய முடியாது. யோசிப்போ, கீழ்ப்படிதல் உள்ள குதிரையானது ஒருவனுக்கு அவனது அனுதின வேலைகளில் உதவியாயிருக்கும். பிடிவாதமுள்ள குதிரையோ அதிக தீமை செய்யும். அதேபோல் மனிதனது சுபாவமும் இருக்கிறது. அவனது புத்தியும் மனதும் வரப்பிரசாதத்தால் திடன் பெற்று புத்தியற்ற நாட்டங்களையும் ஆசைகளையும் சரியான பாதையில் நடத்த வேண்டும். கடவுளது சட்டத்தை அனுசரிக்கிறவன் நல்வாழ்வு நடத்துகிறான். கடவுளது சித்தம் மாத்திரமே என்னை பரலோகத்துக்கு நடத்தி செல்ல முடியும். ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உம்மை பின் செல்வேன். குருடுத்தனம் நிறைந்த எனது நாட்டங்களையும் ஆசைகளையும் உறுதியுடன் எதிர்த்து நிற்பதற்கான பலத்தை உமது உதவியால் பெறுவேன். நீர் என் அரசர், எனக்கு வழிகாட்டி. பிரமாணிக்கத்துடன் நான் உம்மை பின் செல்வேனாக. நீர் விரும்புவது போல் நான் வாழ விரும்புகிறேன். உமது வரப்பிரசாதத்தை எனக்கு தாரும். உமது வரப்பிரசாதம் எத்தனை பெரியது, இரட்சணியத்துக்கு எத்தனை அவசியம் என நீ எனக்கு காட்டியிருக்கிறேன். பாவத்தை நோக்கியும் நித்திய சாவை நோக்கியும் என்னை இழுக்கும் இந்த என் பலவீனமான சுபாவத்தை நான் மேற்கொள்ள உமது வரப்பிரசாதத்தை எனக்கு தாரும். பாவத்தின் சட்டமானது எனது புத்தியின் சட்டத்தை எதிர்த்து நிற்பதை எனது உடலில் நான் உணர்கிறேன். பாவத்தின் சட்டமானது அநேக காரியங்களில் என்னை எனது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படுத்துகிறது. நீர் எனக்கு உதவி செய்தாலொழிய உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்கும் வரத்தை என் இருதயத்தில் பொழிந்தாலொழிய இந்த உணர்ச்சிகளை நான் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த என் சுபாவத்தை மேற்கொள்ள உமது வரப்பிரசாத உதவி எனக்கு எப்பொழுதும் தேவை. இந்த சுபாவமானது இளமையிலிருந்தே என்றும் தீமையை நாடுகிறது.
உமது உதவியால் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உமது உதவியில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென்.